ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் போஷ் டிஷ்வாஷருடைய ரிவ்யூ அண்ட் எப்படி யூஸ் பண்ணுறத பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் சமையல் செய்கிறத விட ஒரு கஷ்டமான வேலை என்னென்னு பார்த்தோன்னா சாமான் தொடக்கிறது தாங்க. இனிமேல் அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். இந்த மிஷின் வந்து உங்கள் சாமாவை ஈஸியாக தொடக்கி கொடுக்கும். போஷ் பார்த்தினா இந்தியன் குக்கிங் அண்ட் கிச்சன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஊர் சாமாவை க்ளீன் பண்ணுற மாதிரி டிசைனில் டிஷ்வாஷர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மாடல் நேம் போஷ் டிஷ்வாஷர், 13 ப்ளஸ் சிட்டிங். இந்த மிஷினில் வேறு என்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். மிஷின் ஓப்பன் பண்ணிங்கன்னா வியூ வந்து இப்படி தாங்க இருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 ட்ரேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ட்ரே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபில்டர் வந்து இருக்குன்னா நம்ம சாமான் போடும்போது அதில் சாப்பாடு கொத்தமல்லியெலாம் இருந்தால் அந்த ஃபில்டர் வழியாக வெளியே வந்துடும். 2 ஃபேன் ப்ரெஷர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம சாமான் ஃபுல்லாக லோட் பண்ணிவிட்டு அந்த ஃபேன் நீங்கள் ஸ்பின் பண்ணி பாருங்கள், ஃப்ரீயாக சூத்துதான்னு. இதில் பார்த்தீங்கன்னா சால்ட் ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அதில் எதுக்கு நம்ம சால்ட் ஃபில் பண்ணோன்னா நம்ம ஹார்ட் வாட்டராக சாஃப்ட் வாட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக அந்த சால்ட் வந்து நம்ம ஃபில் பண்ணுறோம். அண்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ரின்ஸ் லிக்விட் வந்து ஊற்றுறோம். அந்த ரின்ஸ் லிக்விட் வந்து எதுக்குன்னா நம்ம சாமாவை ட்ரை பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த மிஷினில் நம்ம ஃபுல் சாமான் லோட் பண்ணிட்டோம்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டிடர்ஜென்ட் யூஸ் பண்ணோம்னா அது கரெக்டாக இருக்கும். இதுவே நம்ம ஆஃப் சாமான் வந்து ஃபில் பண்ணுறோம்னா நம்ம ஆஃப் டீஸ்பூன் டிடர்ஜென்ட் வந்து ஃபில் பண்ணால் போதுமானதாக இருக்கும். இந்த பால்கினை பாருங்கள் எவ்வளோ டேட்டியாக இருக்குது. இது நம்ம வாஷ் பேப்பருக்கு எப்படி இருக்குது பார்க்கலாம். நீங்கள் இப்போ பாத்திரம்லாம் வைக்கும்போது தலைகளை கவுத்து தாங்க வைக்கணும். பிளேஸ்மெண்ட்டை ஸ்லாண்டிங்கில் வச்சுக்கலாம். நம்ம இதில் பாத்திரங்கள்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு க்ளீனாக வைக்கணும். அண்ட் சேம் டைம் நம்ம வாஷ் பண்ணிட்டு வைக்கணுமே கேட்டால் அந்த அவசியம் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம சாமான் இதில் லோட் பண்ணிடலாம். இந்த டீ பேன் பாருங்கள் எவ்வளோ டேட்டியாக இருக்குன்னு நம்ம வாஷ் பண்ண பிறகு எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். எல்லா சாமியும் நீங்கள் லோட் பண்ணிடுங்க. நம்ம மிஷின் ஃபுல்லாக வைக்கிற சாமாவை மிஷின் வந்து 10 லிட்டர் தண்ணிக்குள்ளே வாஷ் பண்ணி கொடுத்துருவோம். அதே சாமாவை நம்ம கையில் தொடக்கிற மாதிரி இருந்தால் 60 லிட்டர் தண்ணி வரையும் ஆகுங்க. நல்ல ஒரு வாட்டர் சேவிங் பண்ணுற மாதிரி இந்த மிஷின் வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா 6 ப்ரோக்ராமிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் இன்டென்சிவ் கடாய் மோடு. இந்த இன்டென்சிவ் கடாய் மோடு பார்த்தீங்கன்னா இந்தியன் கிச்சன் அண்ட் குக்கிங் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம கடாய் மாதிரியான சாமான ப்ளேஸ் பண்ணும்போது இந்த மோடு தான் நம்ம சூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் ப்ராக்கல் மோடு வந்து கொடுத்துருக்காங்க. இதுலாம் நார்மலாக ப்ளேட்ஸ்லாம் வைக்கிற மாதிரி இருந்தால் இந்த எக்ஸ்பிரஸ் ப்ராக்கல் மோடு வந்து ப்ளேஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆட்டோ மோடு கொடுத்துருக்காங்க. இது ஆட்டோ மோட் பார்த்தீங்கன்னா காமனாக எந்த சாமான் வேணால் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த ஆட்டோ மோட் சூஸ் பண்ணிவிட்டால் இந்த மிஷின் வந்து 1 ஹவர் 20 நிமிஷத்துக்குள்ளே சாமான் தொலைக்கிட்டு சேம் டைம் ட்ரை பண்ணியும் கொடுத்துருவோம். அண்ட் ஈக்கோ மோட் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்கோ மோட் வந்து எதுக்குன்னா ஒரு லோ எனர்ஜியில் மிஷின் நீங்கள் ரன் ஆகணும்னு நினச்சின்னா நீங்கள் ஈக்கோ மோட் வந்து சூஸ் பண்ணலாம். அண்ட் குயிக் மோட் கொடுத்துருக்காங்க. இந்த குயிக் மோட் வந்து உங்கள் சாமாவை 1/2 ஹவரில் வாஷ் மட்டும் பண்ணி கொடுக்கும், ட்ரை வந்து பண்ணாது. இந்த ப்ரீரின்ஸ் மோட் வந்து ரெக்கமெண்டர் கிடையாது. இது எதுக்குன்னா உங்கள் மிஷின் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நேரம் சும்மா ஓரத்துக்காகவும் அதுக்கப்புறம் நீங்கள் மேனுவலாக வந்து இன்னொருட்டு மிஷினை ஆன் பண்ணணும் அதுக்காகவும் தான் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள்ஸ் வந்து இதில் என்ன மோட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னா இன்டென்சிவ் கடை மோட், ஆட்டோ மோட் அண்ட் குயிக் மோட் தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்களும் அதே யூஸ் பண்ணுங்கள். இதில் ப்ளஸ் டைமிங் மைனஸ் டைமிங் கொடுத்துருவாங்க. அந்த ப்ளஸ் டைமிங் வந்து எதுக்குன்னா நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் ப்ளஸ் டைமிங் சூஸ் பண்ணிங்கன்னா மிஷின் வந்து 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ரன் ஆகும். நீங்கள் இமீடியட்டாக ரன் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மிஷின் வந்து இமீடியட்டாக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மிஷின் எப்படி லோ நாய்ஸில் ரன் ஆகுது பார்த்தீங்கன்னா இதில் ஈகோசைலன்ஸ் மோட்டார் அண்ட் ட்ரைவ்ஸ் வந்து யூஸ் பண்ணதுனால மிஷின் வந்து லோ நாய்ஸில் ரன் ஆகுது. அக்வாசென்சர் அண்ட் லோட் சென்சார்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சென்சார்ஸ் வந்து எதுக்குன்னா நம்ம மிஷினுக்குள்ளே சாமாவை எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறோம் அதுக்கேற்ற மாதிரி ப்ரெஷரை ரைஸ் பண்ணுறதுக்காகவும் வாட்டரை யூஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த சென்சார்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் ப்ரொடெக்ஷன் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இந்த கிளாஸ் ப்ரொடெக்ஷன் டெக்னாலஜிக்குனா நம்ம இந்த மிஷினில் கண்ணாடி மாதிரியான பொருள்கள்லாம் வைக்கும்போது அதை டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த கிளாஸ் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் ப்ரொடெக்ஷன் டெக்னாலஜி அடிஷனல் கர்ட்லி பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம சாமாவை இந்த கர்ட்லி பாக்ஸில் வச்சு நம்ம மிஷின் கூட வைக்கலாம், இல்லை டேரெக்டாக நம்ம மிஷினிலே வச்சுக்கலாம் தான் வச்சுக்கலாம். இது அடிஷனலாக தான் கொடுக்குறாங்க. உங்களுக்கு வேணா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் டேரெக்டாக மிஷினிலே வச்சுக்கலாம். ஆஃப் லோட் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம மிஷினில் எப்பவுமே ஃபுல் சாமாவை தான் லோட் பண்ணணும்னு அவசியம் வந்து கிடையாது. நம்ம ஆஃப் சாமா கூட லோட் பண்ணிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கோம், அதுக்கேற்ற மாதிரி டைம் வந்து ஆகுங்க. நம்ம மிஷின் ஃபுல்லாக சாமான் லோட் பண்ணிவிட்டு மிஷின் வந்து வாஷ் பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் 30 மினிட்ஸ் வந்து ஆகுங்க. அந்த 1 ஹவர் 30 மினிட்ஸ்க்குள்ளே மிஷின் வாஷ் பண்ணியும் கொடுத்துருவோம், சேம் டைம் ட்ரை பண்ணியும் கொடுத்துருவோம். மிஷின் பார்த்தீங்கன்னா எல்லா சாமானும் தொடக்க முடிச்சிச்சு. நீங்கள் மிஷின் ஆஃப் ஆனாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு கைவிங்க, ஏன்னா நீங்கள் உடனே கை வச்சுனா அந்த ஹீட் வந்து இருக்கிறதுனால கை வந்து சுடும். இந்த பால்கினை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் போடும்போது எவ்வளோ டர்ட்டியாக இருந்ததுன்னு பார்த்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ளீனாக இருக்குன்றது பாருங்கள். சேம் அதே மாதிரி தான் இந்த டீ பானை நல்லா க்ளீன் பண்ணியிருக்கு. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா சாமாவை நல்லாவே க்ளீன் பண்ணும். இந்த மிஷின் நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு டைம் வந்து ரொம்பவே சேவ் ஆகும், அதுக்கு மேலே உங்களோட எனர்ஜி வந்து ரொம்பவே அதிகமாக சேவ் ஆகும். நெக்ஸ்ட் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு லோ நாய்ஸில் தான் ரன் ஆகும். இந்த மிஷின் ரன் ஆகும்போது யாருக்குமே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இந்த மிஷின் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கரண்ட் யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணணும் பார்த்தீங்கன்னா 224 யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணுவோம். ரொம்பவே ஒரு கம்மியான அளவு தாங்க. இந்த மிஷின் ஃபுல்லாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாக்ஸில் வேறு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா 1 இன்லெட் பைப், 1 அவுட்லெட் பைப், 1 சாம்பிள் டிடர்ஜென்ட், யூசர் மேனுவல், எலக்ட்ரானிக் ஒயர் ப்ளக் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் வாரண்டி அண்ட் சர்வீஸ் பற்றி பார்க்கலாம். போஷ் பார்த்தீங்கன்னா இந்த மிஷினுக்கு டோட்டலாக 2 இயர்ஸ் ப்ராடக்ட் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. 10 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் இன்னர் டப் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. ஃபைனலாக இந்த டிஷ்வாஷரோட ப்ரைஸ் பற்றி பார்க்கலாம். இந்த டிஷ்வாஷர் பார்த்தீங்கன்னா அமேசானில் அவைலபிள் இருக்குது. அமேசானில் ப்ரைஸ் லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருக்கோம், இந்த மிஷின் ஆன்லைனில் வாங்கலாமா ஆஃப்லைனில் வாங்கலாமான்ற மாதிரி. நீங்கள் ஆஃப்லைனில் வாங்குறத விட ஆன்லைனில் வாங்குறதா பெஸ்ட்டு. ஏன்னா ஆஃப்லைனில் ஒரு சில ஸ்டோர்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா செகண்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறாங்க.
நீங்கள் செகண்ட் குவாலிட்டி டிஷ்வாஷர் வாங்கிட்டீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வாரண்டி முடியல வரையும் நல்லாயிருக்கும், வாரண்டி முடிஞ்ச பிறகு ஒரு ஒரு ப்ராப்ளமாக வர ஆரம்பிக்கும். அதுதான் செகண்ட் குவாலிட்டி ப்ராடக்ட். நீங்கள் ஆஃப்லைனில் கடையில் வாங்குறத விட அமேசானில் வாங்குற ப்ராடக்ட் உங்களுக்கு நல்லா இருக்கும். அமேசானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் தான் கொடுப்பாங்க. நீங்கள் அமேசானில் டிஷ்வாஷர் வாங்கினீங்கன்னா உங்கள் ப்ராண்ட்லேருந்து இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணி கொடுப்பாங்க அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு. ஓவராலாக இந்த மிஷின் வேல்யூ ஃபார் மணி ஒர்த்தான ப்ராடக்ட் தாங்க. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா உங்கள் டைமை சேவ் பண்ணால், உங்கள் வீட்டில் தண்ணியை சேவ் பண்ணால், அதுக்கு மேலே உங்களோட எனர்ஜி வந்து சேவ் பண்ணுங்க. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 கலர்ஸ் வேரியன்ஸில் அவைலபிளாக இருக்குது, ஒயிட் கலர் அண்ட் சில்வர் கலர். சில்வர் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் லுக்கில் வந்து இருக்கும், நீங்கள் எப்படி வாங்குறீங்களோ கடைசி வரையும் அதே மாதிரி இருக்கும். ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அழுக்காயிடும் நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ணால், அதனால் நாங்கள் சில்வர் கலர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இந்த ரெண்டு கலர் வேணுன்னு அமேசான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இந்த டிஷ்வாஷர் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.